கொஞ்சமாவது கௌதம் உன்னோட தம்பின்னு நினை. இவனை நீ வர வர ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க. இவன் தப்பு பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இதுதான் சந்தர்ப்பம்னு இவனை காலில் போட்டு நல்லா மிதிப்பீங்களா? நாங்க என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல, ஏன் இப்படி எங்களை நடத்துறீங்க? கௌதம்க்கு டிராமா ஆடுறது எங்கிருந்து வந்துச்சுன்னு இவ்வளோ நாளாக யோசிச்சேன். இப்போதான் புரியுது அது உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் பேசுறீங்க. ஆமாப்பா, நாங்க டிராமா போட்டு தான் பொழைக்கிறோம், வேற என்ன எங்களுக்கு வக்கு இருக்கு? முடியலனால சித்தி, தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கௌதம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயப்பந்தாங்கல் பிரான்ச்ல 30 லட்சம் ரூபா எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த கணக்கும் இல்லை. அந்த காசை என் சொந்த பொறுப்புல கட்டினேன்.